நற்பவி யோகிராம் சுரத்குமார். மதிப்பிற்குரிய எனது பெற்றோர்களுக்கும் வணக்கத்திற்குரிய எனது ஆசான்களுக்கும் எங்கும் நிறைந்திருக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் என் பணிவான வணக்கம். நற்பவி, நிறைய பேர் வந்து வருத்தப்படுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய எங்ககிட்ட ஒரு 50 பவுன் நகை இருந்தால் கூட ஒரு பொட்டு தங்கம் கூட வீட்டில் இருக்க மாட்டேங்குது. அது அடகு வந்த வேகத்தில் அடகு போயிடுது. எங்களால் அதை நிரந்தரமாக எங்கள் வீட்டில் வச்சுருக்கவே முடியல. வாங்கின புதுசுலேருந்து அடமானத்தில் பேங்க்லேயே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்புறவங்கள நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அதற்குண்டான ஒரு தீர்வு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த பயன்படுத்திக்கங்க, நிச்சயமாக உங்களால் அடகு போன நகை திரும்ப வரும். இனி அடகு வைக்க மாட்டீங்க. அதாவது இங்கே வந்து காலையில் 6-7 சுக்கரஹோரை எடுத்துக்கலாம், அல்லது மதியம் 1-2 எடுத்துக்கலாம். சிறப்பு இந்த நேரத்தில் வந்து ஒரு கர்ச்சிப் மாதிரி ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை நிலவாசலை நம்ம கட்ட போகிறோம். நிலவாசல் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து நம்ம கட்டக்கூடிய விஷயங்கள் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷனை நமக்கு கொடுக்கும். அப்போ இது போல் ஒவ்வொன்றும் வந்து நம்ம வந்து ஆன்மீகத்தோடையும் அறிவியலோடவும் சிந்திச்சு செயல்படுங்கள். எந்த விஷயத்தையுமே நல்லா சிந்தித்து அறிவுபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட முன்னோர்களோட பாரம்பரிய வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்படுத்த போகிறோம். அப்போ இந்த ஒரு மஞ்சள் கலர் கர்ச்சிப் எடுத்துட்டு அது கூட வந்து 3 வேப்பலை கொத்து வைங்க. என்னோடதெல்லாம் 11 ரூபாய் ப்ளஸ் ஒரு 11.5 சொல்லுவாங்க. 25 பைசா வைப்பாங்க பழைய காலத்துலலாம். இப்போ கிட்ட நம்மக்கிட்ட 25 பைசாங்கிறது நமக்கு கிடைக்காது. அதனால 11 ரூபாய் அது நீங்கள் 2 5 ரூபாய் காயின் வச்சு 1 ரூபாய் வைக்கலாம், அல்லது 1 10 ரூபாய் வச்சு 1 ரூபாய் வைக்கலாம். இதில் கணக்கு கிடையாது. அல்லது 11 1 ரூபாய் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. அது போல் வச்சு ஒரு முடிச்சா கட்டி நல்ல பிரார்த்தனை மனசார உங்கள் பூஜை அறையில் வச்சு உங்களோட குலதெய்வத்தை உங்களோட முன்னோர்கள் இந்த முன்னோர்கள் வழிபாடு எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா சிறப்பான வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல் மனசார பிரார்த்தனை பண்ணி அதன் பிறகு மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணி உங்களோட நில வாசலில் வீட்டுக்கு உள்ள கட்டுங்க. இது போல் கட்டி வச்சுட்டு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த முடிச்சு கட்டுறோம் இல்லைங்களா, அந்த முடிச்சில் உங்ககிட்ட ஏதாவது ஒரு தங்கம் இருந்ததுன்னா அதில் போட்டு கட்டுங்க. அது ஒரு கம்மலாக இருக்கலாம், அல்லது ஒரு மூக்குத்தியாக இருக்கலாம், இல்லை ஒரு மோதிரமாக இருக்கலாம். ஒரு பீஸ் தங்கம் இருக்கணும், ஒரு பிட்டு தங்கம் அதில் நீங்கள் வைக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இது போல் வச்சு கட்டி உங்களோட நிலவாசலில் கட்டிடுங்க. கட்டிட்டு இதை அதை கட்டும் பொழுது என்னோட நகை எல்லாமே என்னோட வீட்டுக்கு வந்துடும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை அந்த இடத்துல பதிய வைங்க. அதுபோல் உங்களுக்கு உழைப்புக்கேற்ற வருமானம் நிச்சயமாக கிடைக்கும். அந்த வந்த வருமானத்தை தங்க வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக கொடுக்கும். இந்த இடத்துல வந்து அதுபோல் நகையை மீட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு பேங்க்லேருந்து இல்லை வந்து ஒரு ப்ரைவேட் கவர்மெண்ட், அதாவது நேஷனலைஸ் பேங்க்காக இருந்தாலும் சரி, அது ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் ஒரு 3 ரூபா வட்டிக்கு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. அந்த ஏதாவது ஒரு நகையை மீட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த நகையை வந்து நீங்கள் வந்து சால்ட் வாட்டரில் போட்டு 1 மணி நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா எடுத்து கழுவி தொடச்சிட்டு 1 நாள் போட்டுக்குங்க. நீங்கள் உடனே கொண்டு போய் பீரோவில் வச்சு பூட்டாதீங்க, போட்டுக்குங்க. போட்டுட்டு நீங்கள் இருக்கும்போது உங்களோட நீங்கள் அதை அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் வந்து உங்களை திரும்ப அந்த நகையை வந்து அடமானத்துக்கு போக விடாது. கூடுதலாக இந்த வழிபாடுகள் உங்களோட எண்ணம் இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அடமானத்துக்கு போன நகைகள் எல்லாம் திருப்பக்கூடிய வாய்ப்பும் ஒரு நல்ல வருமானமும் ஒரு நல்ல அந்த உழைப்பை அதிகப்படுத்துறதுக்கு புத்திசாலித்தனமாக வேலை செய்கிறதுக்குண்டான மனநிலையும் உங்களுக்கு உருவாகும். நன்றி, வாழ்த்துக்கள். நற்பவி.